ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்திக்குட்டி சேனலுக்கு உங்களை அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரோட்டு கடைகளெல்லாம் கிடைக்கக்கூடிய ரோட்டு கடை காளான் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் மூலிமா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் இதில் தெளிவாக நான் விளக்கம் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னது பீஸை வந்து கட் பண்ணி நம்ம கோஸை வந்து நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 1 1/4 பவுல் அளவுக்கு வந்து நம்ம மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த பவுல்லேயே வந்து 1/4 அளவுக்கு வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவை நான் இதை நான் போட்டுக்கிறேன். நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து இந்த உப்பு காரம் எல்லாம் வந்து ஒரே ஈவனாக வந்து நல்லா வந்து கலங்கி வரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக வந்து மைதா மாவு சப்பாத்தி எல்லாம் செய்கிற இதுக்கு வந்து நம்ம இதை பக்குவத்துக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்துக்குங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்து கரெக்டான இதாக வந்து இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்துங்க. இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சிடுச்சு, ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். சின்ன சின்ன பீஸுகளாக வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து போட்டு எடுத்துக்குங்க. 1-2 மினிட்ஸ் கழித்து இதை வந்து திருப்பி போடுங்க. பாருங்கள், நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் ஒவ்வொன்றும் செய்து பார்த்தீங்களன்னா அதே டேஸ்ட்டோடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து 1st பேட்ச் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். நான் இது நல்லா வந்து வெந்து வரட்டும். பாருங்கள், இப்போ நான் 1st பேட்ச் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். நான் அதே மாதிரி 2nd பேட்சையும் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதாக வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கிட்டு நல்லா வந்து கிளறி கொடுங்க. பாருங்கள், இதுவும் வந்து நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு. இதை வந்து நம்ம 1 பிளேட்டில் நம்ம போட்டு இந்த மாதிரி 2 பீஸுகளாக வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி புட்டு போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து நான் தனித்தனியாக வந்து பீஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பொன்று கொடுத்துடலாம். எண்ணெய் போட்டாச்சு. இப்போ நம்ம 1 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வந்து ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ வந்து நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து நான் சேர்க்குறேன். நான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து காரம் நாம் போடணும். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம 1-2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா வந்து நைஸாக கரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கிறேன். நான் பாருங்கள், இந்த மாதிரி அதையும் சேர்த்து இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒன்றை கெட்டி தன்மை போட்டுரும். அதனால் வந்து நான் எந்த பவுல் எடுத்துருக்கேனோ அதே பவுல் வந்து 1 பவுல் அளவுக்கு நான் வந்து தண்ணி நான் ஊற்றியிருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கெட்டித்தன்மைப்பட்டு இருக்குன்னு இது பண்ணிங்களேனா இன்னும் கொஞ்சோண்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்கி விட்டுக்குங்க. இப்போ வந்து எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் வந்து அந்த காளான் இதை வந்து கோஸ் இதை வந்து நான் இதோடு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு.
அதே டேஸ்டோடு இருக்கும். நான் சொன்ன அளவுகளோட நீங்கள் செய்து பார்த்தீங்களன்னா அதே டேஸ்ட்டில் அதே சுவையில் சூப்பரான ஒரு இது டேஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் செய்து முடிச்சிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சந்தியக்குட்டி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணிவிட்டு மேலே வெங்காயத்தை போட்டுங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும்.